பரமக்குடி அருகே வைகை ஆற்றில் மணல் திருட்டு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்பியுள்ள பொதுமக்கள் மணல் திருட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக எச்சரித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள பொட்டித்தட்டி, மஞ்சக்கொள்ளை, சிறகிக்கோட்டை, வல்லம் உள்ளிட்ட வைகை ஆற்று பகுதிகளில் தினமும் பகல் நேரங்களில் மணல் திருட்டு நடைபெறுவது தொடர் கதையாகி வருகிறது. மணல் திருடும் கும்பல் ஆற்றங்கரைகளில் பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் நிலத்தை தோண்டி மணல் திருடுகின்றனர். குறிப்பாக சிறகிக்கோட்டை பகுதியில் அதிகாரிகளின் துணையுடன் மணல் கொள்ளை அரங்கேறுவதாக அந்த பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாகன பதிவன் பிளேட் இல்லாத 23 டிராக்டர்கள், 2 லாரிகள் மணல் கொள்ளைக்கு பயன்படுத்தப்படுவதாக புகார் அளித்துள்ளது. இரவு நேரங்களில் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தாலும் அவர்கள் வருவதற்கு முன்பாக மணல் கொள்ளை கும்பல் அங்கிருந்து தப்பி விடுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். தினமும் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மணல் சட்டவிரோதமாக தோண்டப்படுவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். திருடுக்கு காரணமே கல்யாணேந்தல் கிராமத்தில் இருக்க 23 வண்டி இருந்தேன். வேற கல்யாணேந்தலையும் பல முறை நாங்கள் போய் முறையிட்டு சொல்லிட்டோம். அவங்களும் எந்த முறையை நம்பியும் எங்களை கேட்டு கொடுக்கல. அதுக்கு அடுத்தபடியாக கிராம நிர்வாகி அவர் ஞானகுருகிட்டையும் சொல்லிட்டோம். அவரும் நடவடிக்கை எடுக்கலை. தாசில்தாருக்கு பல முறை தொடர்ந்துட்டோம். வண்டியை உள்ளே நிப்பாட்டிக்கிட்டே தாசில்தார் ரிப்போர்ட் பண்ணால் தாசில்தார் போகணும்னா தாசில்தார் போன் எடுக்கிற மாதிரி இல்லை. இதை வந்து பரமக்குடி தாலுகா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டோம். அவரும் எதுவுமே கண்டுக்கறல. மணல் திருட்டு தொடர்ந்தால் தங்கள் பகுதியில் நீர் ஆதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்றும் வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் கூறுகின்றனர். முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்பியுள்ளதாக கூறும் கிராம மக்கள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்த முடிவு செய்திருப்பதாகவும் எச்சரிக்கின்றனர். அது அல்ற இடம் தாலுகா நிமிட்டு, கொற்ற இடம் நயினாறு கோயில் நிமிட்டு, நயினாறு கோயில் போலீஸ் ஸ்டேஷன் நிமிட்டு. நாங்களும் தாசில்தாரோ விஓவோ 100 தடவை சொல்லிட்டோம். அதை பற்றியே கண்டுக்கிறாரில்ல. நாங்கள் ஊர் கமிட்டி புதன்கிழமை கூட்டம் போட்டிருக்கோம். அது நாங்கள் பஸ் மறியல் பண்ணுறதுக்காக தேதி அறிவிக்கலை. ஊர்கூட்டம் போட்டு தேதி அறிவித்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டேன். மணல் கொள்ளை கும்பல் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சிறகிக்கோட்டை பகுதி மக்களின் கோரிக்கையாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.